தெரியுதுங்களா? ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்களா, அப்போ தான் வந்து செட்டு வேலையாயிட்டுருக்கு, பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ அட்டையில் வந்து எல்லாமே மேலே போட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அட்டையில வைக்க போகிறோம். வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆயாவுக்கு. வீடு கட்டிகிட்டு இருக்கிற ஆயாவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு, ரெண்டு அட்டை. தெரியுங்களா, அங்கே ஒரு அட்டையில் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த விளாக்ல வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க அப்படியே வீடு வந்து கட்டுறதெல்லாம் காமிச்சிருக்கிறோம். சரி வாங்க அப்படியே காட்டுறேன். ஓகே, ஏன் சொல்லுவாங்களாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான், இங்கே தான் நான் இதுதான் இப்போ கட்டிட்டுருக்குறோம். கட்டியாச்சு. ஓகே, ஆ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டை போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நிலம் வந்து நிலமட்டம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் சீட்டு தான் போடுது ஆயா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அட்டை எப்போ சாமி எடுத்துகிட்டு வந்தாங்க? அட்டை அம்பாவில் எடுத்துகிட்டு வந்தாங்களா? ஸோ இந்த ஆயாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறாங்க. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டு. ஆமாம், சுற்றி ஃபெயின் அடிச்சிருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தனியாக வந்து கட்டுறாங்க. ஸோ வந்து வயசாயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளைநிலம்லாம் இருக்குது. அந்த விளைநிலத்தில் வந்து எல்லாம் பயிரிட்டு, ஸோ ஆடு மாடு எல்லாமே வளர்த்தலான்னு ஒரு ஆசை, சின்ன ஆசை இருக்காமா. ஸோ அதை பிளான் பண்ணி அம்மா வந்து தனியாக வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆ சொல்லு. ஆமாம், ஏணி மேலே ஏறுறக்கா? மேலே ஏறி அட்டை போடுறக்கு. சரி ஓகே ஓகே. எங்கே வேலை செய்கிற ஆள் இன்றைக்கி வரலையா? யா இன்றைக்கி நீ ஹெல்ப் பண்ணுறக்கு வந்துருக்கியா? ஆ என்ன பண்ண, இன்றைக்கி என்ன பண்ண ஆயாவுக்கு ஹெல்ப்பு? யா நாளைக்கு தான் பண்ணணுமா? ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலையாட்கள் வந்து யாரும் வரல. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வேலை நிற்கிது வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. தெரியுதுங்களா, இது வந்து லென்த்தாக போயிடுச்சு, இது வந்து கட் பண்ணுங்களாமா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நூல் வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. ஆ அங்கே எதுக்கு உனக்கு பாம்பு இருக்கு? ஸோ அடிச்சு விட்டாங்களா? சரி சரி ஓகே. இப்போ வந்து சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு 10 or 15 சீட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து அட்டையை நிறுத்திடுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பனங்கைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் பனங்கை வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக வந்து போட்டாங்க, அதனால் இதிலிருந்து கட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாமே கட் பண்ணி அட்டையை வந்து ஒன்றா நீ பேசல, நான் பேசுகிறேன் சொல்லு. சரி பேசு. ஆ என்ன பண்ணாங்க? மண் மண்ணா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலவை போட்டிருக்குது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரும்பு பைப்பு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி அளவுக்கு வந்து காங்கிரீட் போட்டுக்கிறாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்டு வந்து அது மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அட்டை நிறுத்திடுவாங்க. பேசு. அவ்வளோதானா? எங்கள அப்படி இல்லை சாமி, இது வழியே நம்ம வந்து போனோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இல்லைங்களா, இதில் வந்து உள்ளே போய் கேட்டுப்போ. ஸோ இது வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டா இங்கே இங்கே இங்கெல்லாம் நான் எது டீ வைக்கிறது. ஸோ இங்கே இடத்துல வந்தீங்கன்னா அவன் வந்து ஒரு செவு அந்த ஆலோ பிளாக்கில் வச்சு ஒரு செவர் கட்டி அதில் வந்து கரண்ட் கனெக்ஷன் வாங்குற மாதிரி. ஓகேவா? ஆ ஆ ஆ ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிலம் மட்டும்லாம் போட்டுரும் ஆயா. ஓகேங்களா? ஆ சரி ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஒரு எய்மு, வயசாயிடுச்சு. ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன் இருக்க முடியல? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு நிமிஷம் இருக்க, நான் சொல்லி போடுறேன்ரா, நான் சொல்லி போடுறேன். நான் என்னென்னு சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். நீ போட்டு உளறிட்டே இருந்த அப்படியே பொறுமையாக சொன்னால் தானே? சரி நான் சொல்லிட்டா.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து வயசாகிடுச்சு. ஸோ 50 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு வீட்டில் வந்து வெள்ளாமல் பண்ணி ஸோ மாடு ஆடெல்லாம் வளர்த்தணும் ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தனியாக வந்து வீடு எடுக்கிறாங்க. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? ஓகே தானே? ஆ, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா வீடு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் நான் வந்து எனக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது எங்கள் வீடு பழைய வீடு இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு பக்கம் கூடி போயிட்டோம் இல்லைங்களா. ஆ, பாருங்கள் அது என்ன பாருங்கள் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலை வீடு தான். எங்கள் அப்பா வந்து 2 வயசுலேயே வந்து இறந்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வருஷம் இருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாயி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டோம். ஸோ திருப்பி எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் கழித்து, ஸோ 30 வருஷம் கழித்து வந்து இங்கே வந்து ஒரு இடம் வந்து வீடு எடுத்து கட்டி, ஸோ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வைக்க போகிறாங்களாம். ஸோ அதுதான் அவங்களோட ஆசை. ஸோ அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ என் மோஹித்து வந்து ஹெல்ப் பண்ணுவான். என் மோஹித்து ஆ லூஸ் மாதிரி பேசிடக்கூடாது, புரியுதா இல்லையா? அப்படிலாம் பேசக்கூடாது. சரிப்பா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடம் தான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து இங்கெல்லாம் செட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தீனி, மாட்டுக்கு தேவையான தீனிலாம் போட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ண போகுது அம்மா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பா என்னன்னு சொல்லு. இங்கே ஒரு வீடு, எத்தனை வீடு கட்டுவேன் ஆயா? அப்புறம் தான் அடித்தே விடும். ஸோ ஆயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு எய்மு. ஸோ அதனால் நாங்கள் முழுக்க முழுக்க நானும் மோஹித்து வந்து சப்போர்ட் பண்ணுறோம். கிருக இங்கே பார்த்து பேசு. சரி, ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது தான் ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டையெல்லாம் செட்டில் போட்டு உங்களுக்கு வந்து 2வது விலாக்காக போடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்க்கலாம்.